அப்பா 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 ஒரு கெட்ட செய்தியோட வந்திருக்கப்பா. அது எப்படி எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல. நம்ம ரஜினி யாரோ கொலை செஞ்சிட்டாங்கப்பா. அவர் என்னுடைய நண்பர். He is my friend, philosopher and guide. அவர் இன்னும் போகலையா? My friend, நீங்க போறதா இருந்தா இப்ப போயிடலாம். ரஜினி செத்துட்டாங்கிறது எனக்கு போன்ல கிடைச்ச செய்திதான். இது மட்டும் பொய்யா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க இதை நம்பலப்பா? நானும் இதை நம்பவே இல்லை. செய்தி முன்னமே உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுமா பேசாம இருக்கீங்க? உங்க மாதிரியே ஒரு மேஜரா வரப்போறான்னு நீங்க எதிர்பார்த்து வளர்த்தீங்க என் தம்பி. நம்ம ரெண்டு பேரும் இவட ஒரு பெரியவனா சிறந்தவனா வரப்போறான்னு நான் ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பெருமையோடு வளர்த்த உங்க மகன் அங்க அனாதையா செத்து கிடக்கிறான். அவரை பத்தி நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட்டதாகவே தெரியல. ஏப்பா பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கப்பா பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவனுக்கு சரியான சாவுதான் கிடைச்சிருக்கு, அதனாலதான். யார் நீ? என் தம்பிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நெஞ்சில துணிவு இருந்தா எங்கே இன்னொரு தடவை சொல்லு பார்க்கலாம். அந்த மிருகத்துக்கு தகுதியான சாவுதான் கிடைச்சிருக்கு. அப்பா அடிக்கிற தடவை அவனுக்காக பறிச்சு பேசுவீங்களே, நீங்களா இப்படி சொல்றீங்க? என் தம்பிய பத்தி இவனுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? குறுக்கிட வேண்டிய அவசியம்? அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், நானே சொல்றேன். மை ஃப்ரெண்ட், அது அவசியம் இல்லை. நீங்க சும்மா இருக்கப்பா. என்ன சொல்லு? உங்க தம்பி ஏன் சாகணும்? ஒரு இளம் பெண்ணின் சாவுக்கு அவன் காரணமா இருந்தவன். அதனால என்ன சொல்றேன்? உங்க தம்பியை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அந்த பெண் அநியாயமா ஏமாத்தணும் தெரியும். உங்க தம்பிக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அநீதி அடைக்கப்பட்ட அந்த பெண் என்னுடைய சகோதரி. இந்த விஷயத்துல நான் குறுக்கிட வேண்டிய அவசியம்? நான் தான் அவனை கொன்னேன். நீ நீயா? நீ தான் கொலை செஞ்சியா? இது எங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். அவர் நேற்று ராத்திரில இருந்த என் கூட தான் இருக்கிறார். என்ன சொன்னீங்க? இது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் பேசாம இருந்திருக்கீங்க. உங்க மகனையே கொலை செஞ்சிருக்கா, அவனு போய் ஃப்ரெண்டு பிலாசபர் கைடுன்னு சொல்றீங்க. எப்படிப்பா எப்படி? இட்ஸ் ஆல் ரைட். அது அங்க இல்ல, இப்ப என் கையில. நான் சொல்றபடி செய். எனக்கு தெரியும், கண்ணியை பறிச்சிடாத. இரண்டாவது மகனை நீ கொலை செய்யல, அவருக்கு நீ தண்டனை கொடுத்த. அநியாயமா ஒரு குற்றம் செய்திடாத, காரணம் இல்லாம ஒரு கொலை செய்திடாத. நீ எங்க இருக்கிற மோகன்? நீ எங்க இருக்கிற? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ அவனை சொல்ல மாட்டேன். அந்த துப்பாக்கி என்கிட்ட குடு மோகன், அந்த துப்பாக்கி என்கிட்ட குடு, அந்த துப்பாக்கி என்கிட்ட குடு மோகன். Give it to me. Give it to me! Morgan! 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 அவளவு சொல்லி அவனை சுட்டுட்டியா? அவளவு சொல்லி அவனை சுட்டுட்டியா? பாவி! அப்பா! நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவன் தற்கொலை பண்ணிக்க போனா நான் தடுத்து நிறுத்திட்டேன். யாருக்கு ஆபத்தில்லை.
மோகன் அவசரப்பட்டு அடிச்சுட்டப்பா. என்ன மன்னிச்சிரு மோகன், என்ன மன்னிச்சிரு மோகன். ரஜினிகாந்த கொலை செய்த குற்றத்துக்காக நான் உன்னை கைது பண்றேன். இன்ஸ்பெக்டர், உங்க தகப்பனார பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மிக உயர்ந்த மனிதர் மலையை போல, மிக ஆழமான மனிதர் கடலை போல, என்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனிதர். அந்த எண்ணத்திலேயே நான் சந்தோஷமா தூக்க மேடைக்கு போறேன். நவ் மிஸ்டர் சந்திரகாந்த். ஓ, எஸ் இன்ஸ்பெக்டர். இவன் ஒரு கொலகாரன்னு தெரிஞ்சிருந்தோம், சட்டத்தின் பிடியிலிருந்து மறைச்சு இவனுக்கு தங்க இடம் கொடுத்ததுக்காக உங்களையும் கைது செய்யறேன். இன்ஸ்பெக்டர், தகப்பன்ற முறையில் நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்குது, அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா? எஸ், 5 நிமிஷம் அவகாசம் கொடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் இன்ஸ்பெக்டர், தேங்க்யூ வெரி மச். 2 நிமிஷம் போதும். இன்ஸ்பெக்டர், உங்க கேப்ப கொஞ்சம் எடுக்கிறீங்களா? அப்பா ஸ்ரீகாந்த், ரஜனியை காப்பாற்றணுன்றதுக்காக அவனுக்கு வந்த லெட்டரை எங்கிட்ட இருந்து மாத்தி மறைச்சு படிச்சிருக்கிறேன் இல்ல? ஆமா, அவன் எடுத்துக்கிட்ட 2000 ரூபாய் பணத்தை நீ எடுத்துக்கிட்டதாக எங்கிட்ட பொய் சொல்லியிருக்கிற இல்ல? ஆமாப்பா. ஸ்ரீகாந்த், இது உன் தகப்ப உனக்கு கொடுக்கிற தண்டனடா. எதுக்கு தெரியுமா? அன்னைக்கு ரஜினிக்கு வந்த லெட்டரை என்கிட்ட இருந்து மாத்தி மறைச்சு படிக்கலன்னா அநியாயமா 2 உயிர் பலியாயிருக்காதுரா. ரஜினியினுடைய கொலைக்கு மோகன் மாத்திரம் காரணம் இல்லை, ஒரு வகையில நீயும் நானும் கூட தான் காரணமா இருந்திருக்கும். ஸ்ரீகாந்த், உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுற மகனே, உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். எஸ், ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ மை சன், I'm really proud of you. என்ன மன்னிச்சிருங்கப்பா, அந்த பெண்ணையே கல்யாணம் செய்துக்கிட்டு வந்துரு, அப்பாவை சமாதானம் பண்ணிக்கலாம். நான் தான் அவனுக்கு சொல்லி அனுப்பினேன். ஆனா இப்படி ஒரு முடிவு இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. ஆல் ரைட் இன்ஸ்பெக்டர், இப்போ அது தெரிஞ்சுக்குங்க. ஒரு மனிதன் தவறே செஞ்சிருந்தாலும் அவனை தண்டிக்க இன்னொரு இன்ஸ்பெக்டர், உங்க நேரத்தை நீங்க வீணாக்கிட்டு இருக்கீங்க. மோகன்,